எருமை மாடு. இந்த வார்த்தையை கேட்கும்போது உங்களுக்கு இந்த அன்பான அழகான ஜீவன் ஞாபகத்துக்கு வருதா, இல்லை உங்களை யாரோ திட்டுறாங்கன்னு தோணுதா? இப்போ நம்ம சயின்டிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா எருமை மாடு பசுமாடு ரெண்டு பேருமே ஒரே போவைன் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் எருமை மாடு வந்து ரொம்ப சென்சிட்டிவ் அண்ட் வந்து பாசமாக இருப்பாங்க. ஆனால் நம்ம மனிதர்கள் தான் எடுத்த உடனே யாரையாவது திட்டணும் அவமானமாக சொல்லணும்னா எருமை மாடு அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி மனிதர்கள் மாதிரியே ஒவ்வொரு எருமை மாடுகளுக்கும் ஒவ்வொரு ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ் இருக்கும். இப்போ வந்து சாம் பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு மனிதர்கள் மட்டும்தான் பிடிக்கும். அதே மாதிரி கோபால் பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்து 2.5 வயசாகுது, ஆனால் இன்னும் குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுறான், அவனோட அம்மா கிட்டேருந்தான் பால் குடிக்கிறான். இப்போ ராணி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சாஃப்ட் கைண்டு, இவளுக்கு எல்லாரையுமே பிடிக்கும். அடுத்த தடவை உங்களை யாராவது எருமைன்னு திட்டுனா நீங்கள் அவ்வளோ ஒரு அருமையான அன்பான நபருங்கிறத புரிஞ்சுக்கோங்க.